வணக்கம், வெல்கம் டு ரோஜாஸ் குக் ஹவுஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, காடை கிரேவி, காடை ரோஸ்ட். இன்னைக்கு நான் மூணு காடை எடுத்திருக்கேன், அதில் மூணு பீஸ் மட்டும் கிரேவி பண்ண போறேன், மிச்சதெல்லாம் ரோஸ்ட் பண்ண போறேன். அது இப்போ எப்படின்னு பார்ப்போம். இப்போ காடை ரோஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். காடை, சோம்பு பொடி, ஜீரகப்பொடி, உப்பு, மிளகுத்தூள், கறிமசாலத்தூள், மிளகாப்பொடி, எண்ணெய். காடையை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் அரை எலுமிச்சம்பழத்தில் ஒரு 10 சொட்டு அளவு புளிஞ்சு விட்றோம். புளிஞ்சு விட்டுட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் கறி மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு. இப்போ மசாலா எல்லாம் போட்டாச்சு. இதில் கொஞ்சமாக இந்த மசாலா ஒட்டுற அளவுக்கு தண்ணி தெளித்து நல்லா பிரட்டி வச்சிடுறேன். நல்லா மசாலா போட்டு பிரட்டிட்டேன். இப்போ ஒரு மணி நேரம் மூடி வைக்க போகிறேன். அப்போ தான் நல்லா அந்த மசாலா ஊறி அந்த காடையில் நல்லா எல்லாம் சாரும் ரோஸ்ட்டுக்கு ஊறுற வர நம்ம கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதாவது ஸ்டவ்வை பற்ற வச்சு குக்கரில் இந்த மூணு பீஸ் காடையை போட்டு காடை நனைகிற அளவு தண்ணி வச்சு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை வச்சு மூடி ஒரு 4 விசில் வரையும் வைக்கிறோம். வச்சு நல்லா தம் போட்டோம். தம் போனோடனே எடுத்து பார்த்தா நல்லா வெந்துருச்சு காடை. இப்போ நம்ம காடை கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு காடை கிரேவிக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். வேக வச்ச காடை, கறி மசாலா, ஒரு தக்காளி, 1/2 கப்பு சின்ன வெங்காயம், மிளகு, ஜீரகம், எண்ணெய், உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை ஸ்டவ்வில் வைக்கிறோம். நல்லா கடாய் காயட்டும். இப்போ கடாய் காஞ்சிருச்சு. இதில் 50 நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இதில் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை போட்டுருவோம். போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வடை இல்லாத அளவு நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டு நல்லா எண்ணெயில் வதங்கிக்கிட்டு இருக்கு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி. தேவைன்னா மிளகாப்பொடி போட்டுக்கலாம், இல்லைன்னா மிளகே போதும், காரம் போதும்னா மிளகே போதும்னா அதோடு இருந்துக்கலாம். நல்லா ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா வேகட்டும் மசாலா. இப்போ கிரேவி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இதில் 1/2 டீஸ்பூன் கறி மசாலா போடுறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுவும் நல்லா வேகட்டும். கிரேவி நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு.
இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வேக வச்சுருக்கிற காடையை தண்ணியோடு சேர்த்து இதில் ஊற்றுறோம். ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி காடையில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். உப்பு நான் இன்றைக்கி போடலை, உங்களுக்கு தேவைன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதை மூடி வைக்கிறோம். நல்லா கொதிக்கட்டும். திருப்பி திறந்து பார்த்தா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. திருப்பி மூடி வைப்போம். நல்லா வத்தி கிரேவி ஆகணும். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சுவையான காடை கிரேவி ரெடி. இப்போ மசாலா போட்டு வெட்டி வச்சுருக்கேன். காடையை திறந்து பார்த்தா நல்லா ஊறி இருக்கு. இப்போ ரோஸ்ட் பண்ணி எடுப்போம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் அடுப்பில் வைக்கிறோம். கடாய் நல்லா காயட்டும். இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். உங்களுக்கு என்ன என்ன தேவையோ பொரிச்சுக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெயில் பொரித்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ மசாலா போட்டு பிரட்டி வச்சுருக்க காடையை போடுவோம். இப்போ காடையை ரெண்டு சைடும் பிரட்டி விட்டு வேக விடுங்க. சிம்மில் வச்சே வேக விடுங்க. ஸ்டவ்வை கூட வச்சு எல்லாம் கருகிரும், உள்ளே வேகாது. அதனால் சிம்மில் வச்சே வேக விடணும். வெந்து நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட சுவையான காடை ரோஸ்ட்டு ரெடி.